பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் அன்ப குழந்தையே உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன் நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்தில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் வேண்டாம் நம் இருவருக்கிடையே உள்ள உறவிற்கு காரணம் நம்பிக்கையே அந்த நம்பிக்கை எந்த வடிவில் உன்னுள் இருக்கிறதோ அந்த வடிவில் நான் உன்னுள் இருப்பேன் எந்த அளவில் உன்னுள் உள்ளதோ அதே அளவில் நான் உன் முன் இருப்பேன் உனக்கும் எனக்கும் இடையே உள்ள இணைப்பு பாலம் விசுவாசம் ஒன்றே நீ என்னை பரிபூர்ண சரணாகதி அடைந்தால் நான் உன்னுடையவனே உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன் உன்னை ஒவ்வொரு சிக்கலிலிருந்தும் விடுவித்து கொண்டு வருகிறேன் ஆனால் நீ ஏதாவது புதிய ஆபத்தில் வலிய போய் மாட்டிக்கொள்கிறாய் அதிலிருந்து வேகமாக வெளியேறவும் தெரியாமல் மாட்டிக்கொண்டு முழிக்கிறாய் மிக பெரிய ஆபத்தில் இருந்து உன்னை முழுமையாக காப்பேன் எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதை அடிக்கடி மறந்து போகிறாய் அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது நான் தான் சொல்கிறேனே உன்னுடைய அத்துணை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்று அதற்காக கொஞ்சம் பொறுமையாக இரு என்றுதான் சொல்கிறேன் நீ நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளி கொண்டே போகிறதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறதே என்ற மனக்குழப்பத்தில் இருந்து நீ வெளியே வா முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினை உன்னை சுற்றி தாங்க முடியாத கஷ்டம் இருக்கிறதோ அப்போது சந்தோஷமும் நிச்சயம் உன் அருகில்தான் உள்ளது முதலில் நீ கஷ்டங்களிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று நினைக்காதே கஷ்டத்தை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் நீ சராசரியாக சுயநலமாக சிந்திக்கும் வரை உன் மனதை எதுவுமே திருப்திப்படுத்தாது வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே சந்தோஷமாகவும் தெரியாது உன் சந்தோஷத்திற்கு ஆசை ஒரு நிபந்தனை போடுகிறது அதாவது முதலில் இந்த கார் கிடைத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் இந்த பெண் இந்த வீடு இந்த வேலை இந்த கடன் தீர்ந்தால் உடல்நிலை சீரானால் என்று நீண்டு கொண்டே போகிறது நீ விரும்பியதை பல போராட்டங்களுக்கு பிறகு நீ அடைந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் அடுத்த ஆசையை நினைத்து வருந்துகிறாய் சந்தோஷம் என்பது இயற்கையானது அதை அப்படியே உணர்ந்து கொள் எந்த காரணமும் இன்றி சந்தோஷமாக இரு சந்தோஷமாக இருக்க காரணங்களை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை உன் மனதில் சேர்ந்திருக்கும் குப்பைகளை வெளியில் தூக்கி ஏறி எப்போதும் ஏதோ ஒரு யோசனையுடன் இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் பதியவிடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல் நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது நடந்து விடுமா அதற்கென்று நேரம் நான் உருவாக்க வேண்டாமா நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா அதேபோல் எல்லாம் சுபமாக முடியும் உன் முயற்சியை கைவிட்டு விடாதே எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் மனதை சலனமின்றி வைத்து கொண்டு உன் வழியில் செல் அந்த வழி முற்கள் நிரம்பியதாக குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான
மலர்பாதையாக நான் அமைத்து கொடுக்கிறேன். எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும். என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும். உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்திக் கொள்ளட்டும். அப்போது உன்னுடைய பிரயத்தம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணர்வாய். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது. நானும் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விடமாட்டேன். அனைத்து விஷயங்களிலும் ஜெயமுண்டாக ஜெயம் தரும் பாபாவாக உன்னுடன் இருக்க விரும்புகிறேன். நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள். நீ நிச்சயம் பூரண ஆசிர்வாதம் பெறுவாய். நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன். நீ மனமுடைந்து போகும் அளவு உன்னை சோதனை சூழ்ந்துள்ளது. நீ அவற்றை எல்லாம் துச்சமாக நினை. என் மேல் நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? உனக்கான நல்வழி உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நற்பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையிருப்பேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.